ஹாய் வீவர் நான் உங்கள் டாக்டர் குமார் போன வீடியோவில் நம்ம வந்து பெண்களுக்கு உண்டாகக்கூடிய உடல் பருமனை வந்து ஒரு அவுட்டோர் லைனாக தான் பார்த்தோம் அதில் வந்து ரொம்ப டீப்பாலாம் போகலை ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் கொடுக்க மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோக்களுடைய லென்த்து வந்து ஹவரை தாண்டி விடும் ஒரு மணி நேரத்தை தாண்டி போய்விடும் ஒரு ஸ்னாப் சுருக்கமாக சுருக்கமாகத்தான் நம்ம வந்து இதை வந்து எடுத்து சொன்னோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்களுக்கு உண்டாகக்கூடிய உடல் பருமன் கண்டிப்பாக ஆண்கள் வந்து வெயிட்டை வந்து கட்டுக்கோப்பில் வச்சுருக்கணுமா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட்டுக்கோப்பில் வைத்திருக்கொள்ள வேண்டும் பிஎம்ஐன்னு சொல்லுவோம் பாடி மாஸ் இண்டெக்ஸ் இது வந்து ஒரு குறியீடு தான் இந்த குறியீடு வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு இந்த கணக்கீட்டின்படி வந்து இந்த ஒரு புள்ளியல் ஸ்டேட்டிஸ்டிக்ஸை வச்சு நம்ம பார்த்துடலாம் ஒரு இந்த ஏரியாவில் மழை வந்துச்சுன்னா வெ எவ்வளோ விளைச்சல் இருக்கும் வெயில் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஒரு கந்த க கணக்கீடுகளை வச்சு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸும் ஒரு புள்ளியல் தர குறியீடு இதை வச்சு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியெல்லாம் ஒரு வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுன்னு நம்ம வந்து ஒரு அசம்ஷன் பண்ணியே சொல்லிடலாம் இதனால் என்ன சார் பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இடைநாளைய நம்மளுக்கு வந்து வேறு எதுவும் ஒரு நோய்கள் உண்டாகிற மாதிரி உண்டாகாத மாதிரி நம்மளை வந்து தற்காத்து கொள்ளலாம் அதற்காக தான் அதனுடைய வேலு இம்பார்ட்டன்ட் வந்து முக்கியமானது இப்போ வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் வந்து ஏன் வெயிட்டை கட்டுக்கோப்பில் வைக்கணும்னு கேட்டிங்கன்னா பல ரீசன் இருக்குது இன்றைக்கி வந்து ஒபேசிட்டினால் சரியான வந்து ஒரு வேலையை செய்ய முடியாமல் இருக்கிறது உடல் உறவு கொள்ளுதலில் பாதிப்பு ஏற்படுறது இருதிய நோய்கள் புற்றுநோய்களுடைய ஆரம்பத்துக்கான ஒரு வழிவகை பண்ணுறது டய மெட்டபாலிக் டிசார்டர் டயாபிட்டிக் உண்டாகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடிப்படை வந்து இந்த வெயிட்டு இதுதான் அப்போ வெயிட் மேனேஜன் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் டு மேல் ஆண்களுக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு இது சரிங்களா அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணி அவங்களுக்கு இது பண்ணிக்குவோம் இது வந்து ரொம்ப டெப்த்தான வீடியோ வந்து கிடையாது பாமரரும் புரிந்து கொள்ளுங்கிறக்காக எளிய தமிழில் வந்து சொல்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்து கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பண் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானதுங்க நிகழ்ச்சியை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் நான் உங்கள் டாக்டர் குமார் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆண் வந்து அவனுடைய ஐடியல் வெயிட் வந்து நம்ம வந்து மென்ஷன் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம இளைஞர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்ருக்க வேண்டியது கிடையாது அந்த மாதிரி இருந்தாலும் சரி சிலவங்க பார்த்திங்கன்னா தொண்ணூறு குலோ நூறு குலோ நூற்றி இருபது குலோலாம் வீட்டில் இருக்காங்க ஆனால் அவங்க சொல்லக்கூடிய பணி வந்து என்ன கேட்டிங்கன்னா இளைஞர்கள் இருக்கிறனால நான் எல்லா வேலையும் செய்கிறேன் சார் எனக்கு வந்து இழப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளோ இல்லைங்கிறாங்க ஆனால் அது டசன் மேட்டர் இதனால் இன்றைக்கி வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு வந்து ஏற்படக்கூடிய ஒருது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்முக்கு போய்ட்டு உடலை வந்து கட்டுக்கோப்பில் வைக்கிறதும் ஒரு நல்ல ஒரு இதுதான் உடல் உணவில் வந்து கட்டுக்கோப்பாக இருந்துக்கிட்டு அதை வந்து நம்ம இது பண்ணுறதும் ஒரு வகையான ஒரு மெயின்டைன் பண்ணுறதுல ஒரு நல்ல ஒரு தீர்வு தான் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இரத்த சோகை அந்த மாதிரியான இது வந்து பார்த்திங்கன்னா ஆள் சோக பிடிச்ச உடம்பு மாதிரி இருந்துக்கிட்டே இருப்பாங்க ரத்த அணுக்கள் வந்து குறையிறது சிகப்பு அணுக்கள் வந்து குறையறதினால இந்த உடல் பருமன் வந்து அதிகரித்து கொண்டே காணப்படும் இதை தான் ஊதுகாமலை அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் வந்து சொல்லக்கூடியது இதற்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இரும்பு சத்தான உணவுப் பொருட்கள் ஈரலை வலுப்படுத்தக்கூடிய உணவுகள் இது எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கிற வேண்டியது அதே நேரம் வந்து தைராய்டு ஹார்மோன் லெவல் இதை நம்ம யாருமே கண்டுக்கிறதில்ல அதாவது ஒரு மா ஒரு நிறுவனத்துக்கு சேர்மன் எவ்வளோ முக்கியமோ ஹெட்டு முக்கியமோ அது வந்து பிட்டி ஊற்றி ஆனால் செயலாக்கத்துக்குடியேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் எவ்வளோ இருப்பாங்க அந்த மாதிரி தாங்க இந்த தைராய்டு வந்து வெரி வெரி எசன்சியல் நீங்கள் தண்ணி குடித்தா கூட அது செரித்து அதை மெட்டபாலிசம் பண்ணுறதுக்கு வந்து த வித்தவுட் தைராய்டு வந்து எந்த பணியும் வந்து உடம்புல வந்து நடக்காது அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் மெட்டபாலிசம் ஃபேக்டரை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு இந்த தைராய்டோட இது லெவலை வந்து நம்ம வந்து கட்டுக்கோப்பில் வச்சுருக்கணும் அந்த தைராய்டு ஹார்மோன் லெவல் அதிகமரமாகிடுச்சின்னா கூட அல்லது குறைவாக இருந்தால் கூட இந்த உடல் பருமன் வந்து அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டுரும் உடல் செரிமானத்தில் கோளாறுகள் நடக்க ஆரம்பிக்கும் சிறு சிறு மூட்டுகள் கைகளில் வந்து வ வலி மற்றும் உளைச்சல்கள் வந்து காணப்படும் சின்ன வேலை செஞ்சால் கூட சோர்வு படவடப்பு அந்த மாதிரிலாம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் சரிங்களா அப்போ தைராய்டு ஹார்மோனை வந்து கரெக்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் ரத்த அணுக்கள் பேசிக்கிலேருந்து தான் போகணும் ரத்த அணுக்கள் வந்து குறையிறது அதுலேயும் வந்து சிவப்பணுக்கள் வந்து குறையிறது காரணம் தான் மெயினான ஒரு இது அது ஊதுகாமல் வெள்ளைக்காமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அடுத்து வந்து பார்க்கும்போது தைராய்டு உடைய இது வந்து இதுதான் மெஜாரிட்டியாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா மெட்டபாலிக் டிசார்டர் டயாப்டிகோடைய கண்டிஷனில் ப்ரீ டயாப்டிக் கண்டிஷனில் கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஒபேசிட்டி வந்து இதாகிட்டே இருக்கும் அதே நேரத்தில் வந்து சைமெண்டேனிசால வந்து அவங்களுடைய ஒபேசிட்டி வெயிட் இதை காட்டிலும் அந்த உணவு எடுத்துக்கிற கூடிய ரேஷியோ வந்து அதிகமாக காணப்படும் நல்லா கேட்டு பாருங்க சர்க்கரை அதி வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பசி எடுத்திருக்கும் அதே நம்ம வந்து ஓரளவு நம்ம பசி எடுக்கும் வே வேகமாக கிடைக்கிற எல்லாம் போய் சாப்பிட்டுரும் பாவமாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு டயாப்டிக்கே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இஸ் ஏ ப்ரீமானிட்டரி சிம்டம்ஸ் இந்த மாதிரி வரப்போகுது உங்கள் உடல் எடை இதுக்கான இதில் வந்து பார்க்கும்போது அந்த சர்டன் ஸ்டேஜில் மேலே வரும்போது அந்த இன்சுலின் வந்து ஆப்சன்ட் ஆகிரும் அந்த நேரத்தில் வந்து குழந்தைகளாக இருக்கட்டும் சரி அடல்ட்டாக இருக்குன்னு சரி அந்த டய டேப்டிக் கண்டிஷனுக்கு வந்து தள்ளப்பட்டுருவார்கள் அந்த நேரத்தில் கூட இந்த ஒபேசிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து அளவுக்கு அதிகமாகின தீனி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த நான்வெஜ்ஜில் சாப்பிடலாம் தப்பு கிடையாது நான்வெஜ்ஜை முறையாக நம்ம பக்குவம் சொன்ன மாதிரி சாப்பிடணும் இன்றைக்கி கோழியில் என்னென்ன வகைகளோ இருக்குங்க இப்போ அதில் போட்டு பச்சை கலரில் இது பண்ணுறாங்க சிகப்பு கலர் சாயத்தை கலக்குறாங்க கோழி சிக்கன் இஸ்ஸு நல்ல உணவு தான் நாட்டுக்கோழியோ ப்ராய்லர் கோழியோ கொஞ்சம் திங்குகள் இருந்தாலும் சரி அது வந்து அந்த இல்லை ஆனால் நீங்கள் அதை போட்டு அதை ஃபார்முலேஷன் பண்ணுறீங்க பார்த்திங்களா அந்த சிக்கன் இந்த சிக்கன் ஆமாம் கிரில் சிக்கன் அதே மாதிரி இது சாவர்மா இந்த மாதிரி எல்லாம் போட்டு இது பண்ணுறீங்க பார்த்திங்களா கே அதை கெ கெடை வச்சு இந்த மாதிரியானது இதனால கூட வந்து இதாகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் நொறுக்கு தீனிகள் அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரியான ஃபாஸ்ட்டு ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸு இதெல்லாம் வந்து இது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்கலாம் சைனாவில் சாப்பிட்றாங்க நம்மளுடைய இதில் வந்து நார்த்து ஈஸ்ட்டு ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா அஸ்ஸாம் திரிபுரா மேகாலயா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சைனீஸ் டைப் ஆஃப் ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க நூடுல்ஸு இதெல்லாம் தான் அதிகமாக இது பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா அவர்கள் வந்து மலையிலேயே ஏறக்கூடிய அந்த உடல் பயிற்சிகள் வந்து அதிகம் ம மலை ஏற்றங்கள் அந்த மாதிரியான ஒரு இது அதே நேரத்தில் அதிகப்படியான குளிர் இதனால் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா இயற்கையாகவே அந்த பாடி வந்து அதிகமான ஃபேட்டை வந்து மெட்டபாலிசை பண்ணக்கூடிய ஒரு இதுக்கு வந்து இதாகிட்டுருக்கும் நம்மளுக்கு அங்கே இருக்குது எல்லாமே சமதளமான ஒரு இது நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு பயிற்சிகளும் கிடையாது இன்றைக்கி டூ வீலரில் தான் அதிகமான ஒரு பயணங்களை நம்ம போகிறோம் சின்ன கடைக்கு போகிறதுனா கூட நடந்து போகிறதுங்கிறத நம்ம மறந்தாச்சு நடந்து போகிறது மறந்தாச்சு அப்புறம் எப்படி நம்மளுக்கு இதாகிட்டு இருக்கும் போயிட்டு வர வேண்டியது அதே மாதிரி இந்த செல்ஃபோன் அடிக்ஷன்லேயே இருந்துக்கிற வேண்டியது ஒரு காலகட்டத்தில் வந்து லைன் வீடுகள் இருக்கும் குடியிருப்புகள் இருக்கும் கலகலன் இருக்கும் இன்றைக்கி வந்து அப்பார்ட்மெண்ட் அடுக்குமாடி வீடுகள் தனி வீடுகள் வரும்போது விளையாட்டை வரும்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை உளவியல் ரீதியாக தங்களை ஐசோலேட் பண்ணிட்டாங்க அப்புறம் எப்படி இதாகும் சின்ன பிள்ளைகளை போய் எவ்வளோ தூரம் விளையாடிட்டு எயிட்டி கிட்ஸுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு தெரியும் விளையாடிட்டு வருவாங்க ஆமாம் அந்த மாதிரி வாடகை சைக்கிளில் எடுத்துகிட்டு போயிட்டு வர்றது விளையாடுறது இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது எதுவுமே கிடையாது அப்போ எப்படி அந்த உடல் எடை வந்து இதாகிட்டே இருக்க வைக்கும் இப்போ நான் சொன்னது வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன் இரத்த அணுக்கள் குறைகிறது தைராய்டு ஹார்மோன் அதே மாதிரில வந்து மெட்டாபாலிக் டிசார்டரில் டயாப்டிக்கோட ப்ரீ கண்டிஷனில் ப்ரீமானிட்டரி சிம்டம்ஸ் அதே நேரத்தில் வந்து தேவையற்ற உணவு பழக்க வழக்கங்கள் அதே நேரத்தில் வந்து பிகவியரல் சேஞ்சஸ்னு சொல்லக்கூடியதில் என்னென்னு கேட்டிங்கன்னா லேசினஸ் உடல் எடை அதிகரித்தாலும் லேசினஸ் இருக்கும் லேசினஸ்னாலேயும் உடல் எடை அதிகரிக்கும் ரெண்டு இதுலேயும் மாற்றம் மாற்றம் இது மாதிரி அது இருக்க வைக்கும் அப்போ அந்த லேசினஸ்ஸை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொண்டு நன்றாக உடல் பயிற்சிகள் சிறு கடைகளுக்கு போனால் கூட நடந்து போய் வாங்கக்கூடிய ஒரு இது கொஞ்சம் நேரம் காலதாமதத்தை பற்றி நம்ம ஒன்றும் இதில் நம்ம வந்து உயிர் காக்கக்கூடிய மருந்துகளை போய் அவசரமாக போய் வாங்கிட்டு வரணும்னா ரைட்டு போய் ஒரு கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு பருப்பு வாங்கிட்டு வரதுக்குலாம் நம்ம போய் ஹோண்டா சிட்டி காரை எடுத்துகிட்டு போனால் முடியுமா அல்லது ஒரு ஹோண்டா பைக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு வந்தால் என்ன ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருந்தால் போய் நல்லா நடந்து போயிட்டு வாங்க நடக்கக்கூடிய இந்த உலகம் உங்களுக்காகவே படைக்கப்பட்டது நல்லா பயன்படுத்துங்க நல்லா இது பண்ணுங்க நல்லா வாக்கிங் போயிட்டு வாங்க நல்ல பிராணவாயுவை நல்லா உள்ள வந்து இன்கல் பண்ணுங்கள் நல்லா இன்கேல் பண்ணிவிட்டு நல்லா ஆக்சிஜனை இது பண்ணுங்கள் நல்ல மெட்டபாலிசத்தை வந்து அது வந்து இன்டியூஸ் பண்ணி கொடுக்க வைக்கும் தேவையில்லாத டாக்ஸிக்கு அல்லது இந்த செல் ஆக்சிடேட்டிவ் செ ஸ்ட்ரெஸ்ஸான செல்கள் இதுகள் இருந்தால் கூட அது வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா சைக்கிளிங் நல்லா பயன்படுத்துங்க ஆமாம் இந்த மாதிரி வீட்டிலேயே ட்ரெட்மில் ஆன பயிற்சிகள் அதே நேரத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் மன உளைச்சல் இருந்தால் இந்த மாதிரி உடல் எடை அதிகரிக்கும் நீங்கள் கேட்கலாம் உடல் எடைக்கும் மன உளைச்சலுக்கும் என்ன சார் சம்பந்தம்னு கேட்கலாம் கண்டிப்பாக உடல் எடை அதிகரிக்கும் அந்த மன உளைச்சல் அதிகரிக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்மளை அறியாமலே வந்து அந்த மெட்டபாலிசம் ஃபேக்டர் வந்து பாதிக்கப்பட்டு விடும் ஆமாம் ரொம்ப துயரத்தில் இருக்கிறது சரி சந்தோஷத்தில் இருக்க முடியாது அப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நேரம் பட்னியா கடந்துட்டு மூணாவது நேரம் நாலு நேரம் சாப்பாடு எடுக்கிறது இதனால் கூட அது மாதிரியான இதுகளில் வரக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் சரி இந்த காரணங்கள்லாம் இருக்கும்போது நான் சொன்னது இது வந்து சாதாரண காரணங்கள் தான் நீங்களே இன்னும் சில காரணங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து எல்லாேருக்கும் அது வந்து இருக்காது இதனுடைய தாக்கங்கள் என்னென்னு கேட்டிங்னா ஆண்களுக்கு வந்து லெஸ்ஸர் ஒமேண்டம் கிரேட்டர் ஒமாண்டம்னு சொல்லிட்டு ஒரு பகுதிகள் வந்து இருக்குது வயிற்று அறையில் இதில் வந்து இந்த கொழுப்புகள் வந்து போய் படிய ஆரம்பிச்சிடும் அதனால தான் நல்லா வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அடி வயிற்றில் சேர்ந்து கொண்டு வரக்கூடிய கொழுப்புகள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே திக்காக இருந்து 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 அந்த உடல் பருமனை வந்து அதிகரித்து காணப்பட்டுரும் நல்லா தொப்பை வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதிலே எல்லா இதுவுமே வியாதிகளுக்கும் ஒரு அடிப்படை வந்து ஒரு இதாகிடும் டயாப்டிக் வர ஆரம்பிச்சிடும் ஹைப்பர் டென்ஷன் வர ஆரம்பிச்சிடும் இதே இது பெண்களுக்கு அந்த கற்பு இருக்கிறனால வந்து அடிவயிறு கொஞ்சம் தான் காணப்படும் அதுக்கு இதுக்கு நீங்கள் மிஸ்டேக் பண்ணிக்கிறக்கூடாது கூடாது நான் சொல்கிறது ஆண்களை தான் சொல்கிறேன் அதனால தான் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இதை வந்து இருக்கிறது வந்து க ஒமாண்ட கொழுப்பு சேர்ந்து அடிவேறு பருமனாய் காணப்படுறது வந்து நித்திய கர்ப்பிணின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் நித்திய கர்ப்பிணின்னு நினைக்கிறேன்னா அந்த கர்ப்பத்தை இறக்கி வைக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு இது அப்போ இந்த மாதிரியான ஃபேட்டுலாம் வராத அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கிற வேண்டியது அதே நேரத்தில் வந்து இருதயத்திற்கு செல்லக்கூடிய இரத்த குழாய்களையும் சரி இருதயத்தில் இருந்து வெளி செல்லக்கூடிய இரத்த குழாய்களையும் சரி இது வந்து அந்த கொழுப்பு படிஞ்சு இருதய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் மெட்டபாலிசம் பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் வந்து ஸ்லீப் அப்படியே அந்த மாதிரி தூக்கத்திலே வந்து மூச்சு அடைக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளையும் அது வந்து நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுக்க வைக்கும் நன்றாக சில அதே நேரம் மூட்டு வலி இடுப்பு வலி சின்ன செயல்களை செஞ்சால் கூட ஒரு சோர்வு லேசினஸ் இதெல்லாம் காணப்படுறதுனால வந்து உடல் எடையை கட்டுக்கோப்பில் வச்சுக்கிறது நல்லது அதே நேரம் வந்து வளர் இளம்பருவ ஆண்களாக இருந்தால் பின்னாடி வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படும் இந்த இதில் வந்து இருக்கும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த மேல் ஹார்மோனுடைய இது எல்லாமே வந்து இந்த ஃபேட்டுனால உள்ளுறிஞ்சப்பட்டு அவங்களுக்கு வந்து இந்த எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வருவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் அதாவது ஆ ஆரம்ப கட்டத்தில் வந்து உருவாக்கமும் சேமிப்பும் ஒரே அளவில் இருக்கும் ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் உருவாக்கம் மட்டும்தான் இருக்கும் சேமிப்பு வந்து அதில் இருக்காது அப்போ அந்த நேரத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இருக்கிற கொழுப்பு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வரக்கூடிய அந்த டெஸ்ட்ரோஸ்டான் ஹார்மோனியாவது வந்து அப்சர்வ் பண்ணிட்டு வரனால எரக்டைல் டிஸ்ஃபங்ஷனை உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும் அதனால தான் ஆண்களுக்கு வந்து வெயிட்டை வந்து கண்ட்ரோலில் வைங்க கண்ட்ரோலில் வைங்கன்னு சொல்கிறது சரிங்களா அப்புறமா கண்கட்டை பின் சூரிய நமஸ்காரம் வந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்புறமா போய் வந்து உடல் எடையை கட்டுக்கோப்புல கொண்டு வருவாங்க ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் செஞ்சு அந்த வெயிட்லாம் குறைச்சி இருந்தீங்கன்னா அந்த டெஸ்டோஸ்டான் உருவாவதற்கும் ச இது பண்ணுவதற்கும் ஒரே அந்த விகிதாச்சாரமாக அது மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம் அதனால தான் அந்த உடல் எடையை வந்து ஆண்கள் வந்து கட்டுக்கோப்பில் வந்து வைக்கிறது நல்லது சரி உடல் எடையை குறைப்பது எப்படி இதெல்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த தைராய்டு பெரிய டேப்டிக் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கா ஸோ ப்ளட்டுக்கு இல்லை வேறு எதுவும் இதாக இருக்குதா டிஜிஎல் லெவல் எவ்வளோ இருக்குது எல்டிஎல் லெவல் எவ்வளோ இருக்குதுங்கிறத பாருங்கள் சிலவங்க நார்மல் கொலஸ்ட்ரால் வந்து இரநூறு தாண்டிச்சினால பிரச்சனைன்னு சொல்கிறாங்க அதுவும் இருந்தாலும் சரி கொழுப்பு வந்து நம்மளுடைய அத்தியாவசிய பணிகளுக்கும் அவசியங்கிறனால நல்ல கொழுப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருப்பது நல்லது கெட்ட கொழுப்புகள் வந்து கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது நல்லா வாக்கிங் போங்க சைவ சாப்பாடுகளாகவே இது பண்ணுங்கள் அதே நேரத்தில் நெய் இந்த மாதிரியான இது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறங்க நன்றாக தூங்கி எந்திரிங்க மதிய தூக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் ஆமாம் அதே நேரத்தில் வந்து நல்ல எக்ஸசைஸு வாக்கிங்கு இந்த மாதிரியான இதுகள்லாம் போங்க ஸ்விம்மிங் நீச்சல் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருந்தால் நல்லா இது பண்ணி கொடுங்க ஓ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரியான ச சாப்பாட்டின் மூலம் கண்ட்ரோல் பண்ணுறது பயிற்சிகள் மூலமாக எளிய பயிற்சிகள் மூலமாக குறைக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஓரளவு இந்த ரிஸ்க்கு வந்து குறைஞ்சிரும் ஒரு மூணுலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு எய்ம் வச்சுக்கிருங்க ஒரு மாதத்துக்குள்ளே உடல் எடையை குறைக்கிறதுங்கிற பேக்ஜுக்கே வேணால் அந்த மாதிரியான இதுகளுக்கு நீங்கள் போயிடாதீங்க ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் குறிக்கோள் வச்சுக்கிருங்க முதல்ல வந்து ஒரு ஒரு கிலோவாவது குறைக்கணுங்கிற மாதிரி ஒரு மைண்டில் கொண்டு வந்துடுங்க அப்படி கொண்டு வந்துட்டாலே அடுத்தடுத்து அடுத்து வந்து நம்ம உடம்பே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிடும் அடுத்து மூணாவது மாதத்தில் கொஞ்சம் ஒன்று ஆறாவது மாதத்தில் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் ஐடியலான இதுகளில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுங்க இதில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே போதுமானதாக இருக்கும் நிகழ்ச்சியோட இறுதிப்பகுதிக்கு வந்துட்டேன் இன்றைக்கி வந்து ஒரு அவுட்லைனை தான் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப டீப்பான வீடியோக்கள் வந்து போகலை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமாறு உதவி கேட்டுக்கொள்கிறேன் நான் உங்கள் டாக்டர் குமார் நன்றி வணக்கம்